கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டிப்ரெஷன். டிப்ரெஷன்றது வந்து ஒரு நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கிறது அப்படி கூட இந்த தலைப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற இதில் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயங்களாகட்டும், ஒர்க் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு டென்ஷன் அரவுண்ட் இதை தான் பார்க்குறோம். அதனால் நமக்கு டிப்ரெஷன்னால் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டி சரியாக பண்ண முடியாமல் போகும். பிகாஸ் ஆஃப் தட் டிப்ரெஷன் நம்ம பிஹேவியர்ஸை நம்ம ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்ம சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, சரியாக பண்ண முடியாது. இந்த சென்ஸ் ஆஃப் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கு இல்லாததுனால அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய சந்தோஷம் குறையும். ஸோ அந்த டிப்ரெஷன்றதுக்கு மீனிங் அதுதான். அப்போது அதை சரிப்படுத்திக்கணும். ஒன்ஸ் நம்மளுக்கு இருக்கிற நம்ம ஃபால்ட்டை நம்ம சரிப்படுத்திக்கணும். நம்ம பண்ணுற தவறா, நம்ம கில்ட்டியாக இருக்குமா, இல்லை ஒரு சிலருக்கு கூடவே ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஓசிடி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸாகவே அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் மைண்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப சேட்னஸாக இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து இந்த க்ரையிங் டிப்போசிஷன் இருக்கும், எதுவாக இருந்தாலும் அழுவாங்க, அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு சின்ன கம்பேரபிலிட்டி கூட அவங்களால தாங்கிக்க முடியாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரண விஷயம் கிடைக்கலன்னா கூட ஒரு பயந்துருவாங்க, அழுதுருவாங்க. அந்த ஃபெயிலியர்லேருந்து அவங்க வரத்துக்கே கிட்டத்தட்ட பல காலங்கள் ஆகலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் பிரிஸ்காக ஆகலாம். நல்லா வந்து அவங்க மைண்ட் ப்ளோயிங்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து நல்ல ஒரு தியானங்கள் பண்ணலாம், பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து அவங்க வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் தெர் இஸ் நோ சைட் எஃபெக்ட். ஸோ கவுன்சிலிங்ஸோட மெடிசன்ஸும் இருக்குது, டிப்ரெஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்க முடியும். அண்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரீசன்ஸ் தெரியும். காரணம் வந்து நமக்கு ஒன்று ஏதாவது லோன்லினஸ், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் டுவர்ட்ஸ் ஃபேமிலி ஆர் ஒர்க் சென்டர், அண்ட் ஏதாவது அப்யூஸ் ஆஃப் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இல்லை வேறு ஏதாவது அப்யூசஸ் இருந்தது அப்படின்னா இந்த டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க வருவாங்க. அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் சம் மெடிக்கேஷன்ஸ். இப்போது கம்பேரிசன் பற்றி சொன்னேன். கம்பேரிசனில் வந்து இப்போது சின்னதாக இப்போ ஏதாவது இப்போ குழந்தைங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு 10 வயதுக்குள்ளே இருக்க குழந்தைகள் வேறு, அக்கா இவ்வளோ நல்லா படிக்கிறா, நீ இதுவாக இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக வந்து பக்கத்தில் இருக்கவங்களும் ரொம்ப பேசக்கூடாது. ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி கம்பேரிசன்ஸை தாங்க முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா அதிலே ஒரு பாசிட்டிவிட்டி. இப்போ அவங்க ஒரு சின்னதாக ஒரு பாஸ் மார்க் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போது கம்பேர் டு இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட நிலைமையால் அவங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாஸ் ஆகும் பொழுது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிக மார்க் எடுக்க விரும்பலாம். ஃபெயிலாக இருக்கவங்க வந்து அதிகமாக மார்க் எடுக்காமல் கொஞ்சம் அந்த லெவல், அதை ஒரு 35 மார்க் எடுக்கிற நிலைமைக்கு அவங்க நினைக்கலாம். ஸோ அப்போ நம்ம தாட்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன், அப்படி கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களோட குறைவாக இருக்கவங்க நீங்கள் நினைத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எப்போவுமே சிலர் நினைப்பான், சே அவங்களுக்கு அது இருக்கே நமக்கு இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. ரொம்ப வந்து பேக்வேர்டாக நம்ம நினச்சி பார்த்தோம் மற்றவங்கள அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்க்கு போயிட்டே இருக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது டிப்ரெஷன் இல்லை மற்ற எந்த மனநிலை பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம அதிலிருந்து விடுபட்டு வெளிவர முடியும். ஸோ இந்த டிப்ரெஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஹோமியோ டாக்டர்ஸே கவுன்சிலிங்ஸும் கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த டிப்ரெஷன்ஸ்லேருந்து வெளியே வந்து நீங்களுமே ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ண முடியும். ஹாப்பினஸ் மட்டுமே கிடையாது லைஃப்ன்றது, வந்து நமக்கு டிப்ரெஷன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நம்ம ஹாப்பினஸ்க்குள்ளே போகணுன்னாலே நம்ம ஒரு டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரணும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஹாப்பினஸ்க்குள்ளே வரத்துக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கிற வழித்தடங்கள், கவுன்சிலிங்ஸ், மெடிசன்ஸ், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த டிப்ரெஷனை அப்படியே விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மனநிலை நோய்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உட்காந்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டே டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து அந்த குட் லைஃப் லீட் பண்ணணுன்னா ஒரு நல்ல ஒரு டாக்டரோட பரிந்துரையோட கவுன்சிலிங்கோ இல்லை மருந்துகளோ தேவை இருந்தால் நீங்கள் அணுகலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.